يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على عباد الله الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى علي واحدة صلى الله عشرا رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை இதே இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுவது என்பது சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது சம்பந்தமான சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது ஏராளமான சிறப்புகள் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுக்குன்னு எந்த அமலுமே கிடையாது. நம்ம தான் எல்லா அமலும் செய்யணும், நம்மளுக்கு தான் சட்டத்திட்டங்கள் எல்லா கடமைகளும். ஆனால் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா ஒரு அமல் செய்கிறான், அது என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வே சலவாத்து சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த சலவாத்து எந்த அளவுக்கு உயர்வானது உன்னதமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்னல்லாஹ வ மலாஇகதஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முஃமின்களை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே முஃமின்களே ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ இந்த வசனத்தில் ஸல்லு அப்படிங்கிற சலவாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ வ மலாஇகதுஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹு தஆலாவும் சலவாத்து சொல்கிறான் மலக்குமார்களும் சலவாத்து சொல்கிறார்கள். அதுபோன்று முஃமின்கள் நீங்களும் சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த சலவாத்துக்கு என்ன விளக்கம் என்று பார்க்கின்ற பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி திருமதி ரஹ்மஹுல்லா இவர்களால் நமக்கு சொல்கின்ற விளக்கம் என்ன என்று சொன்னால், ஸலாத்துல்லாஹி தஆலா ஸனாஉஹு அலைஹி இந்தல் மலாயிகா, அல்லாஹு தஆலா ஸலவாத்து சொல்கிறான் என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஸனானா புகழ் அர்த்தம், ஸனாஉல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி, நபிகளாரை பற்றியுள்ள அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி மலக்குமார்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கப்படுகிறது அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதே போன்று வஸலாத்துல் மலாஇகத்தி மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அத்துஆ மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யாருக்காக துவா செய்கிறாங்க இன்னும் சற்று விளக்கமாக பார்க்கின்ற பொழுது சுஃபியான சௌரிய ரஹ்மஹுல்லா வகைரிஹிம் இது போன்ற தாபிஈன்கள் சில விளக்கம் சொல்கிறாங்க, காலு சலாத்து ரப்பி அர் ரஹ்மத், அல்லாஹு தஆலா சலவாத்து சொல்கிறான் அப்படின்னா ரஹ்மத்து செய்கிறான்னு அர்த்தம், அல்லாஹ் ரஹ்மத்து செய்கிறான். வ சலாத்துல் மலாஇகத்தி மலக்குமார்கள் சலவாத்து சொல்கிறாங்க அப்படின்னா அல் இஸ்திஃபார், அவர்கள் பாவம் நிற்க தேடுகிறார்கள் அர்த்தம். முஃமின்களை நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம சொல்கிறோம்ல சலவாத்து அல்லாஹும் சல்லியல்லாஹு ஸய்யிதுனா வ நபியினா முஹம்மதின் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதுன்னு சொல்கிறோம்ல, இதுதான் நம்மளுக்குரிய சட்டம், இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், இது நமக்குரிய சட்டம். மலக்குமார்கள் எதுக்கு இஸ்திஃபார் செய்கிறாங்க அப்படின்னா யார் இந்த பூமியில்
நபிகளார் மீது சலவாத்து சொல்றாங்களோ அவர்களுக்காக வேண்டி அந்த மலக்குமார்கள் துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாவிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் சலவாத்து சொல்றாங்க, என்ன அர்த்தம்? எந்த அர்த்தம்? ஒன்று, நபிகளாருடைய புகழ்ச்சிய அவங்களுடைய உயர்வை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிற மலக்குமார்கள்ட்ட. இன்னொரு அர்த்தம் என்ன? யாரெல்லாம் இந்த பூமியில ரசூலுல்லாஹி மீது சலவாத்து சொல்றாங்களோ சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்து கொண்டே இருக்கின்றான், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டு இருக்கின்றான் என்பதுதான் இந்த வசனத்துடைய விளக்கம். அங்கியான பெருமக்களே, ஹதீஸில் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலவாத்தை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, என் மீது யார் ஒரு முறை சலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்கள் மீது 10 முறை சலவாத்து சொல்கிறான் சொல்றாங்க. என் மீது யார் ஒரு முறை சலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 முறை சலவாத்து சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு தாலா 10 முறை ரஹமத்து செய்கிறான் அர்த்தம். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அர்த்தம். 10 முறை மன்னிக்கிறான் அர்த்தம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன், என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறார்களோ, ஸல்லல்லாஹு அஷர ஸலவாத்தின், அல்லாஹு தஆலா அவர்கள் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான், வகுத்த அன்ஹு அஷர ஹதீஆத்தின், அவர்களுடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒருஃபியத் லஹு அஷர தரஜாத்தின், அவர்களுடைய 10 பாவங்கள் கூட்டப்படுகிறது. ஒரு முறை சலவாத்து சொல்வதனால 30 பலன் ஏற்படுது. ஒன்றாவது என்ன? நம்முடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 30 விதமான சவாபுகள் கொடுக்கப்படுகிறது. அடுத்து நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவுலன் நாசு பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், நாளை கியாமத் நாளில் என்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால், யார் என் மீது அதிகமான முறையில் ஸலவாத்துக்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்களோ அவர்கள்தான் என்னோடு நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பகீனுல்லதி மன் துக்கிருத்து இந்தஹு, பகீல் கஞ்சன் என்று சொன்னால் யார் தெரியுமா? என்னுடைய பெயர் சொல்லி யார் சலவாத்து சொல்லவில்லையோ அவரே கஞ்சன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மன் ஸல்லா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிதத்தன், யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலாவும் வ மலாஇகத்துஹு மலக்குமார்களும் சபீன மர்ரத்தன் 70 முறை ஸலவாத்து சொல்கிறார்கள். மேலே எத்தனை வந்துச்சு? 10 முறைன்னு வந்துச்சு. இந்த ஹதீஸில் 70 முறை வருது. அப்போ அல்லாஹு தஆலாவை என்ன செய்கிறான்? இந்த ஸலவாத்துக்கு அதிகப்படியான நன்மைகளை தந்து கொண்டே இருக்கின்றான். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி வந்தாங்க, பைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிதுன் இது தஹல ரஜுலுன் ஃபஸல்லா ஃபகால அல்லாஹும்மா க்ஃபிர்லி வர்ஹம்னி ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்ஜல்த யா அய்யுஹல் முஸல்லி. ஒரு சஹாபி வந்தாங்க, அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க? 2 ரக்அத் தொழுதாங்க. தொழுது விட்டு அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி. இந்த சஹாபி துஆ செய்றாங்க, தொழுதாங்க. தொழுது சஹாபி, அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு ரஹமத்து செய்வாயாகனு அந்த சஹாபி துஆ கேட்கறாங்க. ரசூல் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, என்ன தொழுத மனிதரே, நீங்க ரொம்ப தீவிரப்பட்டுட்டீங்க, ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ரசூல் அந்த சஹாபியை கற்றுக் கொடுக்குறாங்க, இதா சொல்லைத்த فقعت فاحمد الله بما هو اهله وصلى عليا ثم دعوه சுல சொல்றாங்க, நர்மை தொழறே, இங்க வாங்க, இங்க எப்படி தெரியுமா தொழுகணும்? தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல என்ன செய்யணும்? தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி அஹமதில்லாஹ, அல்லாஹவை புகழ வேண்டும். எவ்வளவு எவ்வளவு புகழ முடியுமோ
அந்த அளவுக்கு புகழ வேண்டும். அதுக்கு பின்னாடி என் மீது செலவாத்து சொல்ல வேண்டும், என் மீது செலவாத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. துஆ கபூலாக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அல்லாஹ் புகழணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் புகழணும். அதுக்கப்புறம் செலவாத்து ஓதணும், செலவாத்து ஓதிட்டு தான் நம்ம துஆவை கேட்கணும். நம்ம தேவைகள் இந்த மொழியில எப்படி தெரியுமோ கேட்கலாம், எல்லா விதத்திலும் கேட்டு முடிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இன்ன துஆ மௌகூஃபும் பைன ஸமாஇ வல் அர்தி, நிச்சயமாக துஆ வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் தடைபட்டு விடுகின்றது. எதுவரை லா யஸ்அதுஹா மின்ஹு ஷைஉன், அந்த துஆவை அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. எதுவரை ஹத்தா துஸல்லி அலன் நபியிக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லாத வரை அந்த துஆ அங்கீகரிக்கப்படாது, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் தொங்கவிடப்படும், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஸலவாத்து இருக்கும் துஆவில். நம்முடைய தொழுகைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் அத்தகைய என்ன இருக்கணும், ஸலவாத்து இருக்கணும். இந்த ஸலவாத்து இல்லைண்டா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்மளுடைய எந்த காரியங்களா இருந்தாலும் செலவாத்தோடு செஞ்சோம்னு சொன்னா அதில் வெற்றி ஏற்படும், செலவாத்து இல்லைண்டா அது தோல்வி ஏற்பட்டுரும். இப்ப செலவாத்தை பற்றி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சொல்லித்தர்றாங்க. இன்னொரு சஹாபி வந்தாங்க, அந்த சஹாபிக்கு நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், கால குந்தி ஹுசல்லி வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூ பக்கர் وَمَعَهُ عُمَرٌ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு இருந்தாங்க, உமர் ரழியல்லாஹு தஆலா இருந்தாங்க. ஃபலம்மா ஜலஸ்து நபத் பதஉது பிஸ்ஸனாஇ அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثم صليت على النبي. ஒரு சஹாபி வந்தாங்க, இன்னொரு சம்பவம் வந்தவங்க என்ன செஞ்சாங்க, ரெண்டு ரகா தொழுதாங்க. அந்த சபையில ரசூலுல்லா இருந்தாங்க, அபூபக்கர் சித்தீக் இருந்தாங்க, உமர் ரழியல்லாஹு இருந்தாங்க, ஒரு சஹாபி வந்தாங்க, ரெண்டு ரக்கா தொழுதாங்க. தொழுது முடிச்ச கையோட கையை தூக்கி அப்படியே அல்லாஹ்வை புகழ்ந்து துஆ செய்யறாரு. அதே சஹாபி என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹி மேல செலவாத்து சொல்றாரு. ரசூலுல்லாஹி மேல செலவாத்து சொல்லிட்டாங்க, சொன்னதுக்கு பின்னாடி அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ثم دعوت لنفسك فقال النبي صلى الله عليه وسلم سل تعطيه சல் துஉதீஹி, என் அருமை தோழரே நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்றாங்க. கேளுங்க அல்லாஹ் கொடுப்பான், நீங்க கேளுங்கங்கிறாங்க. முதல் சொன்ன செய்தி என்ன சொன்னாங்க, ரசூலுல்லா கத்து கொடுத்தாங்க, முதல்ல அல்லாஹ்வை புகழுங்க, அப்புறம் ஸலவாத்து சொல்லுங்க, அப்புறம் அல்லாஹ்வை கேளுங்கன்னாங்க. இந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, முறையா வந்து அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, ரசூலுல்லா மேல ஸலவாத்து சொன்னாங்க, ரசூலுல்லா என்ன சொல்றாங்க, கேளுங்கள் அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்றாங்க. இதுதான் முறை அப்படிங்கிற செய்திய நபிஹலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஸல்லா அலைய இந்த கபரி ஸமிஅத்துஹு வமன் ஸல்லா அலைய நாஇலன் உப்லிகத்துஹு. பைஹக்கியுடைய ஹதீஸ் ஸல்லா சொல்றாங்க, என்னுடைய கபருக்கு முன்னால் வந்து நின்று நீங்கள் என் மீது ஸலவாத்து சொன்னால் அந்த சலவாத்தை நான் காது தாழ்த்தி நேரடியாக கேட்கின்றேன். என்னுடைய கபருக்கு முன்னாடி வந்து நின்று நீங்கள் என் மீது சலவாத்துக்கள் சொன்னால், சலாம்கள் சொன்னால் நேரடியாக அதை நான் கேட்கின்றேன். ஒமன் சல்லா அலைய நாயிலன், யார் தூரத்திலிருந்து என் மீது சலவாத்துக்கள் சொல்கிறாரோ சலாம் சொல்கிறாரோ அந்த சலவாத்தும் சலாமும் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. இது அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துல் அகீதா கொள்கை என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலா சொல்றாங்கல்ல, என்ன கபருக்கு முன்னாடி வந்து நின்று நீங்க என் மீது ஸலவாத்து சொன்னாலும் ஸலாம் சொல்லாலும் நேரடியாக கேட்கின்றேன். ஹயாத்துலாம் கேட்க முடியுமா, ஹயாத்தா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூரத்திலிருந்து நீங்கள் சொன்னால் அந்த ஸலவாத்துக்கள் ஸலாம்கள் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு இன்ன லில்லாஹி மலாயிக்கத்தின் சய்யாஹீன ஃபில் அர்தி,
அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சில மலக்குமார்களை நியமனம் செஞ்சு அந்த மலக்குமார்கள் உலகம் பூரா சுத்திக்கிட்டே இருப்பாங்களே எப்பவுமே 24 மணி நேரம் ஒவ்வொரு வினாடியும் சுற்றி கொண்டே வருவார்கள். அவங்க வேலையே என்ன, என் மீது யாரெல்லாம் சலாம் சொல்கிறார்களோ, என் மீது யாரெல்லாம் சலாம் சொல்கிறார்களோ அந்த சலாமை என்னிடத்தில் வந்து ஒப்படைப்பார்கள், அந்த சலாமுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய தலைமாட்டிலையும் கால்மாட்டிலையும் ரெண்டு மலக்குமார்கள் நின்றுகிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாவுடைய தலைமாட்டில் ஒரு மலக்கு நிற்பாங்க, ரசூலுல்லாவுடைய கால்மாட்டில் ஒரு மலக்கு நிற்பாங்க. ரசூலுல்லாவுடைய கால்மாட்டில் நிற்கிற மலக்குக்கு ரசூலுல்லாட்ட பேசுறதுக்கு அனுமதி இல்லை, பேச முடியாதவங்க. ரசூலுல்லாவுடைய தலைமாட்டில் நிற்கிறாங்கல்ல அந்த மலக்கு மட்டும்தான் ரசூலுல்லாட்ட பேசுவாங்க. இப்போ கால்மாட்டில் நிற்கிற மலக்கு சொல்லுவாங்க, தலைமாட்டில் நிற்கிற மலக்கிட்ட இன்ன ஊர்லேருந்து இன்ன அடியார் இன்ன பேருடையவர் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லி விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தலைமாட்டில் நிற்கிற மலக்கு லேசாக குனிஞ்சு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார சூழல்லாம் இன்ன ஊர்லேருந்து இன்ன மனிதர் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டிருக்கிறார், சலமாத்து சொன்னாருங்கிற செய்தியை எட்டி வைக்கப்படும். நபிகளா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சலாமுக்கு பதில் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸு நஸ்இயில வருது, தாரமியிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சல்லு அலைய فَإِنَّ صَلَاتَكُمْ تُبَلِّغُنِي حَيْثُ كُنْتُمْ. நீங்கள் என் மீது அதிகமான முறையில் சலவாத்து சொல்லுங்கள், எந்த விதத்தில் நீங்கள் சலவாத்து சொன்னாலும் சரி, ஹைசு குந்தும் எந்த விதத்தில் நீங்கள் சொன்னாலும் சரி எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. எந்த விதத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா, குர்ஆன் ஓதுறதுக்கு குளிப்பு கடமை இருந்தால் நீங்கிடணும். குர்ஆன் ஓதுறதுக்கு குளிப்பு கடமை இல்லாதவர்கள், குளிப்பு கடமையில் உள்ளவங்க, வண்டி வாஜிபானவங்க குர்ஆனை ஓத முடியாது, குர்ஆனை ஓதக்கூடாது, குர்ஆனை தொடுதலும் கூடாது. ஆனால் வண்டி வாஜிபாக இருந்தாலும் சரி, உணவு இல்லாமல் இருந்தாலும் சரி, ஹைது உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, செலவாத்து சொல்கிறது தடை இல்லை. செலவாத்து தாராளமாக சொல்லணும். ஹைது பெண்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாஜிபானவங்களாக இருந்தாலும் சரி, உணவு இல்லாமல் இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் செலவாத்து சொல்வதற்கு தடை இல்லை, செலவாத்துகள் தாராளமான முறையில் சொல்லலாம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, துபல்லிகுனி பி ஹைசு குன்தும் எந்த விதத்தில் இருந்து நீங்கள் சொன்னாலும் சரி அனைத்தும் எனக்கு எத்தி வைக்கப்படும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது நாங்கள் எப்படி செலவாத்து சொல்வது என்று கேட்ட பொழுது நபிகளா சொன்னார்கள், அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற ஸலவாத்து நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. மிஷ்காத்தில் 86வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் வருது. அப்போ செலவாத்தில் சிறந்த செலவாத்து எதுன்னு சொன்னால் இந்த செலவாத்து தான். காரணம், தொழுகையில் ஓதப்படுகின்ற செலவாத்து, செலவாத்தில் சிறந்த செலவாத்து. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மிக பாசத்துக்குரியவர், எனக்கு ரொம்ப பிரியமானவர், என் மீது அதிகமான முறையில் யார் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் எனக்கு நேசமானவர், என் மீது அதிகமான முறையில் யார் செலவாத்துக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்கள், அவர்களுக்கு நான் ஷஃபாஅத்து செய்வது என் மீது வாஜிபாகிவிட்டதுன்னு சொன்னாங்க. செல்லலாம், அவர்களுக்கு நான் ஷஃபாஅத்து செய்வது என் மீது வாஜிபு. உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்கள் மேலே எவ்வளவு நான் செலவாக்கு சொல்லணும், கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசி? ரசூல் என்ன சொன்னாங்க, எவ்வளோ எவ்வளோ செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த சாபி என்ன சொன்னாங்க, யார சொல்லலாம், என் ஆயுள் காலம் முழுவதையும் செலவாத்து சொல்வதாகவே ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அன்ஸிலஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. யார் இந்த செலவாத்தை ஓதுகிறார்களோ, அல்லாஹும்ம அன்ஸிலஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா அப்படிங்கிற இந்த சலமாத்தை யார் ஓதுகிறார்களோ, வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு வாஜிபாகிவிட்டது, நான் அவர்களுக்கு நிச்சயம் ஷஃபாஅத் செய்வேன்
நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தலஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, அந்த சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எப்படி உங்களிடத்தில் அதிகமான முறையில் உங்களுக்கு சலவாத்து சொல்வது என்று எல்லாம் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலவாத்து சொல்வதை சொல்லிக் கொடுத்தார்கள், இப்படியெல்லாம் சலவாத்து சொல்லுங்கள் என்றும் சொன்னார்கள். அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, நஸ்இல வருது. அவுஸ் ரலியல்லாஹு தஆலாவும் ஒரு சஹாபி, அவங்க வந்து சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன் மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமல் ஜும்அ, நாட்களில் மிக சிறந்த நாள் ஜும்ஆவுடைய தினமாகும். ஃபக்ஸிரு அலைய மின ஸலாத்தி ஃபீஹி, அன்றைய தினத்தில் என் மீது அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று ரசூலுல்லா சொன்னாங்க. காலு, சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லா, வகைஃப தஅருது ஸலாத்துனா அலைக்க வகத் அரம்த, யா ரசூலுல்லா, நீங்க மௌத்தா போய் உங்களை அடக்கப்பட்டதுக்கு பின்னாடி, மௌத்தா போய் உங்களை அடக்கப்பட்டதுக்கு பின்னாடி அறம்தங்கிறதுக்கு இன்னொரு விளக்கமும் இருக்கு, யார சூழல்லாம், உங்களை மண்ணில் வச்சு நீங்க மண்ணானதுக்கு பின்னாடின்னு கேட்கறாங்க. உக்காது அறம்த, உங்க மூத்த ஆகி உங்களை கபூர்ல வச்சு நீங்க மண்ணா போனதுக்கு பின்னாடி, உங்களை அடக்கப்பட்டதுக்கு பின்னாடி நாங்கள் சொல்கின்ற இந்த செலவாசு எப்படி உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் கேட்கறாங்க. இந்த சாப்பி எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி எத்தி வைக்கப்படும்? அப்ப ரசூல்லா சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தாக்குல அஜ்ஸாதல் அம்பியா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அருமை தோழரே, அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு நபிமார்களின் உடலை தின்பதை ஹராம் ஆக்கி விட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பூமிக்கு நபிமார்களின் உடலை தின்பது இந்த பூமிக்கு ஹராம். எந்த நபிமார்கள் உடலையும் இந்த பூமி திங்காது. எந்த நபிமார்கள், என்ன மட்டும் இல்ல, எந்த நபிமார்களுடைய உடலையும் இந்த பூமி திங்காது, ஹராமாக்கப்பட்டு விட்டது. அப்ப நான் அப்படியே இருப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்றேன், நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படியே இருப்பேன். நீங்கள் சொல்கின்ற சலாம், நீங்கள் சொல்கின்ற சலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது, அந்த சலவாத்துக்கு அந்த சலாமுக்கு நான் பதில் சொல்கின்றேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, தப்ரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, மன் சல்லா அலைய மிஅத்தன் கதபல்லாஹு லஹு பைன ஐனைஹி பராஅத்தும் மினன் நிஃபாக் وَبَرَاءَةٌ مِنَ النَّارِ وَأَسْكَنَهُ اللَّهُ يَوْمَ الْقِيَامَةِ مَعَ الشُّهَدَاءِ. யார் என் மீது யார் நூறு முறை ஒரு நாள் சலவாத்து சொல்கிறாரோ, என் மீது யார் நூறு முறை சலவாத்து சொல்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மூன்று விதமான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கதம அல்லாஹு லஹு பைன ஐனைஹி, அவருடைய ரெண்டு கண்களுக்கு இடையில யார் சலவாத்து சொல்றாரோ அவருடைய ரெண்டு கண்களுக்கு இடையில என்ன அர்த்தம், இந்த புருவ பட்டையில அல்லாஹ் எழுதுறானா, பராஅத்தும் மினன் நிஃபாக், முனாஃபிக் என்ற பட்டியலை விட்டும் அவர் நீக்கப்படுகின்றார். ஓ பராஅத்தும் மினன் நார், நரகவாதி என்ற பட்டியலை விட்டும் அவர் நீக்கப்படுகின்றார். வாஸ்கனஹுல்லாஹ் யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில் அல்லாஹ் அவரை தங்க வைப்பான். மஅ ஷுஹதாஇ, ஷுஹதாக்களுடைய கூட்டத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் இடம் கொடுப்பான். அப்போ முனாஃபிக்குங்கிற பட்டியலில் அவர் இருக்க மாட்டார், நரகவாதிங்கிற பட்டியலில் அவர் இருக்க மாட்டார். எங்கே இருப்பார்? சுஹதா கோடிய பட்டியலில் அவர் இருப்பார். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலும் எப்படியும் சொன்னார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மன் ஸல்லா அலைய ஃபில் யௌமி அல்ஃப மர்ரத்தி, யார் என் மீது ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை ஸலவாத்து சொல்கிறாரோ, அல்ஃபுன்னு ஆயிரம், அல்ஃப மர்ரத்தின், யார் ஆயிரம் முறை ஒவ்வொரு நாளும் என் மீது செலவாக்கு சொல்கிறாரோ, லம் யமுத் ஹத்தா யரா மக்அதஹு மினல் ஜன்னதி, சுவனுக்கத்தில் அவர் தங்கும் இடத்தை பார்க்காமல் அவர் மரணிக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றார், என் மீது யார் ஆயிரம் முறை ஒவ்வொரு நாளும் செலவாக்கு சொல்கிறாரோ, அவர் சுவனத்தில் தங்கக்கூடிய இடத்தை பார்க்காமல் அவர் மௌத்தாக மாட்டார். அவர் மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, அவர் சோகத்தை எங்க போய் தங்குவாரோ அந்த இடத்தை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை பற்றி இந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான முறையில் சொன்னார்கள். நங்கையான பெருமக்களே, ஸலவாத்து சொல்வதனுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கின்ற பொழுது ஸலவாத்து சொல்வதன் காரணமாக நம்முடைய கவலைகள் நீக்கப்படுகிறது,
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அமல்களின் குறைவுகள் இருந்தால் அந்த குறைகள் நீக்கப்படுகிறது. நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆபத்துக்கள் முசீபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. கியாமத் நாளில் அரசின் நிழல் கிடைக்கிறது. நபிகளாரின் கரத்தினால் ஹவ்துல் கௌசர் தண்ணீரை பருகும் பாக்கியம் கிடைக்கும். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை எளிதாக கடக்கும் பாக்கியம் கிடைக்கும். மௌத்துக்கு முன்னால் சொர்க்கத்தை பார்க்காமல் அவர் ரூஹ் பிரிக்கப்படாது. அதுபோன்று எந்த மஜ்லிஸில் சலவாத்து சொல்லப்படுகிறதோ அந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய பார்வையில், மலக்குமார்களின் பார்வையில் அலங்காரமாக காட்டப்படுகிறது. சலவாத்து சொல்லப்படுகிறவர்களுக்கு வறுமை நீக்கப்படுகிறது. அவர்களுடைய கபர் நூறாக பிரகாசமாக ஒளிமயமான முறையில் இருக்கும். நபிகளாரை ஒரு முறையாவது கனவில் பார்க்காமல் அவர்கள் மரணிக்கவே மாட்டார்கள். முனாஃபிக் என்ற பட்டியலை விட்டும் அவர் நீக்கப்படுவார். மக்கள் மனதில் அன்பை அல்லாஹ் அவர்களுக்கு போட்டு விடுவான். மறை ஞானங்கள் அவர்களுக்கு ஏற்படும். கியாமத் நாளையில் நபிகளாருடைய ஷஃபாஅத்தை அவர் பெற்றுக்கொள்வார். ஜன்னத்துல் பிரதோஸில் நபிகளாரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வார். நபிகளாருடைய ஷஃபாஅத் அவருக்கு வாஜிபாகிவிடும். ஸலவாத்து சொல்வதனால் இவ்வளவு சிறப்பு. எனவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை அன்று என் மீது அதிகமான முறையில் ஸலவாத்துக்கள் சொல்லுங்கள். ஏராளமான ஸலவாத்துக்கள், ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு சில ஸலவாத்துக்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால், நம்ம மௌத்தா போயிட்டோன்னு சொன்னால் நம்முடைய மையத்தை ரசூலுல்லாவே வாங்கி கபரில் வைப்பான். நபிகளாருடைய கடமை வரும், நபிகளாரே வந்து அந்த மையத்தை வாங்கி கபரில் வைப்பான். அவ்வளோ பெரிய சிறப்பு ஸலவாத்துக்களுக்கு உண்டு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமானவங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அந்த நபியை நம்ம புகழக்கூடிய காலமெல்லாம், அந்த நபியின் மீது ஸலவாத்துக்கள் அதிகம் சொல்லக்கூடிய காலமெல்லாம், அல்லாஹ்வுடைய அருள் மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா முசீபத்தும் நம்மளை விட்டு ஓடியே போயிடும். சில நேரங்களில் சில வறுமைகள் கஷ்டங்கள் ஏற்படலாம். சும்மா சொற்க உலகம் இது. இந்த ரூஹு விட்டு பிரிந்ததுக்கு பின்னாடி, இந்த ரூஹு பிரிந்ததுக்கு பின்னாடி ஒரு கேள்வி, நாங்கள் ஓதுற காலத்து ஒரு கேள்வி எங்கள் உத்தார சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஆள் குறுக்க ஒரு கேள்வி கேட்டுச்சு. வாங்க சொல்லும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? குர்ரத்தை நம்பிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லா, மர்ஹபம் பி ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லா அப்படிங்கிறது பெருவிரலில் ஓதி ஓதி கண்ணில் வச்சுக்கிட்டா எந்த நோயும் வராது, எந்த நோயும் வராது. குறுக்கு ஒரு ஆள் கேள்வி கிடைச்சு, இதில் நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்களே, இப்போ கண் நோய் வருதுன்னு இப்போ சொன்னாங்க. அட முதுகி இந்த உலகத்தை பற்றி பேசாத, உலகத்தில் பல காரணங்கள் அப்படி இப்படி இருக்கும். நீ உயிர் போகும்போது கண்ணை மூடுறையில உன்னை கொண்டு எல்லா கபரில் வைக்கிறான்ல, அந்த வெளிச்சத்தை பற்றி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த வெளிச்சம் சில ஹதீஸில் வருது, கபூரில் வைத்தவுடன், ஒரு மனிதனை கபருக்குள்ளே வைத்தவுடன் அந்த கபரு சூரியனை விட பிரகாசம் உள்ளதாக ஆயிடும். அந்த மனிதனுக்கு கண்களுக்கு எட்டிய தூரம் கபூர் விசாலமாகி விடுந்து வருதுல அந்த வெளிச்சம். நீ இதை போய் கண்ணாடி பற்றி பேசிட்டு இருக்க பாருங்க. அப்போ நம்ம தர்க்கவாதமாக அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த சொற்ப காலத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி அல்ல கொடுப்பா. இந்த செலவாத்துடைய பலன் மிக உன்னதமானது. நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான முறையில் செலவாத்து சொல்லி நபிகளாரின் ஷஃபாத்தை பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக.